Hi students, welcome to MSDA Max class 10, chapter 8, exercise 8.3, second sum, write the sample space for selecting two balls at a time from a bag containing 6 balls, numbered 1 to 6, using tree diagram. ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளிலிருந்து 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. அதாவது என்ன நம்மளுக்கு போட கண்டுபிடிக்கணும்னா சாம்பிள் ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை எதை யூஸ் பண்ணினா, யூசிங் ட்ரீ டயக்ராம், மர வரைபடத்தை யூஸ் பண்ணி நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பேக், அதாவது ஒரு பையில் எத்தனை பால் இருக்கு, 6 பால் இருக்கு, ஒரு பையில் 6 பால் இருக்கு. அந்த 6 பால்லையும் நம்பர் போட்டிருக்காங்க. என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னா, 1-6 வரைக்கும். எல்லா பால்லையுமே, ஒவ்வொரு பால்லையும் 1-6 வரைக்கும் இல்லை, ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்காங்க, அது 6 வரைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இது பேக்கு. இப்போ பேக்கில் வந்து எத்தனை பால் இருக்குது, 6 பந்து இருக்குது. 6 பந்துலையும் ஒவ்வொரு பந்துலையும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து பந்து, உங்களுக்கு பந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த பந்தெல்லாம் வரையணுங்கிற அவசியம் இல்லை, இந்த நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பால் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பாலில் 1 நம்பர் போட்டிருக்காங்க, அடுத்தது இந்த பாலில் 2 நம்பர், இது 3 நம்பர் பால், இது 4 நம்பர் பால், இது 5 நம்பர் பால், இது 6 நம்பர் பால். ஸோ அப்போ பேக்கில் 6 பால் இருக்குது, ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொரு நம்பர் போட்டாச்சு. இப்போ நம்ம எத்தனை பந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, 2 பால்ஸ், எத்தனை பால் எடுக்கிறோம்னா 2 பந்து எடுக்கிறோம். ஒரு அந்த பையிலேருந்து 2 பந்து எடுக்கிறோம், அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸாக எழுத போகிறோம். இப்போ பேக்லேருந்து இப்போ பாருங்களேன், இப்போ 1st பால் எடுக்கிறோம்னு எடுக்க, 2 பந்து எடுக்க போகிறோம்ல, அதில் வந்து 1 நம்பர் பால் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பால் 1 நம்பர் பாலாக இருந்ததுன்னா, இன்னொரு பால் எடுக்கிறோம்ல, அந்த பால் என்னவாக இருக்கும்னா, 2 நம்பர் பாலாக இருக்கலாம், 3 இருக்கலாம், 4, 5, 6, இந்த 2-6 எந்த பால் வேணாலும் இருக்கலாம். திருப்பி 1 நம்பர் பாலே எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த பையிலேருந்து நம்ம 1 நம்பர் பாலை எடுத்தாச்சு. எடுத்தாச்சுன்னா அப்போ திருப்பி அந்த பையில் 1 நம்பர் பால் இருக்குமா, இருக்காது இல்லை. அப்போ 2-6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தானே, அந்த பால் தானே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ இந்த இதில் வந்து எந்த பால் வேணாலும் நம்ம எடுக்கலாம். அல்லது இப்போ பேக்லேருந்து 2 நம்பர் பால் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பால் எடுக்கிறதுல ஒரு பால் வந்து 2 நம்பர் பாலாக இருந்தால், இன்னொரு பால் என்னவாக இருக்கலாம், 1 நம்பர் பாலாக இருக்கலாம், 2 நம்பர் இருக்க முடியாது, ஏன்னா 2 நம்பர் பால் வந்து பைக்குள்ளே இருக்காது. அப்போ 3 நம்பர் பாலாக இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 நம்பர் பாலாக இருக்கலாம். இது ஒரு வாய்ப்புகள். அல்லது பேக்லேருந்து 3 நம்பர் போட்ட பால் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 3 நம்பர் பால் எடுத்தோம்னா அப்போ 1 பால் என்னவாக இருக்கலாம்னா, 1 நம்பர் பாலாக இருக்கலாம், 2 நம்பர் பாலாக இருக்கலாம், 3 நம்பர் பாலாக இருக்க முடியாது, ஏன்னா 3 நம்பர் பால் நம்ம எடுத்தாச்சு, 3 நம்பர் பால் பைக்குள்ளே இருக்காது. அப்போ 4 நம்பராக இருக்கலாம், 5 நம்பர் பாலாக இருக்கலாம், 6 நம்பர் பாலாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம பையிலேருந்து 4 நம்பர் பால், 1st ஒரு பால் எடுக்கும்போது அது 4 நம்பராக இருந்ததுன்னா, 1 பால் என்னவாக இருக்கலாம், 1 நம்பராக இருக்கலாம், 2 நம்பராக இருக்கலாம், 3 நம்பராக இருக்கலாம், 4 இருக்காது, 5 நம்பராக இருக்கலாம், அல்லது 6 நம்பர் பாலாக இருக்கலாம். ஒருவேளை பையிலேருந்து 2 பால் எடுக்கிறதுல 5 நம்பர் பாலாக இருந்தால், அப்போ 1 பால், 2 பால் என்னவாக இருக்கலாம், 1 நம்பராக இருக்கலாம், 2 நம்பராக இருக்கலாம், 3 நம்பராக இருக்கலாம், 4 நம்பராக இருக்கலாம், 5 வராது, 6 நம்பர் பாலாக இருக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. அடுத்தது 2 பாலில் 6 நம்பர் போட்ட பந்து எடுத்தோம்னா, 1 பால் என்னவாக இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 நம்பர் பாலாக இருக்கலாம். ஸோ இதுதான் ட்ரீ டயக்ராம். இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், சாம்பிள் ஸ்பேஸாக எழுத போகிறோம். இப்போ இதை தான் நம்ம எழுதியிருப்பேன், 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. இந்த ட்ரீ டயக்ராம் பார்த்து எழுதணும். அதில் இதில் வந்து 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 இருக்கலாம், 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. இதில் இந்த ட்ரீ டயக்ராம்லேருந்து 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6, இல்லைனா 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6, இதில் 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5. இதை தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எழுதியிருப்பேன். மொத்தனை எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரும் அப்படின்னு சொன்னால்,
ஒரு ரோல எத்தனை இருக்கு, அஞ்சு இருக்கா, அப்ப 6 ரோ, 5 30 30 வாய்ப்புகள் இருக்கு. இந்த 30 வாய்ப்புகள்ல நம்மளுக்கு வந்து இதுல எது வேணாலும் ரெண்டு பந்து எடுக்கலாம். இதுதான் ட்ரீ டயக்ராமு. உங்களுக்கு ஒரு இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால், 2 டேஸ் கணக்கு அந்த ஞாபகம் வரும். 2 டேஸ்லயும் நம்ம இப்படி தானே எழுதணும். ஆனால் 2 டேஸ் ரெண்டு பகடையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேம் நம்பர் வரும், இதில் வராது. இது பந்து கணக்கில் வராது. ஏன்னா அதில் 2 டேஸில் வந்து 2 டேஸ் நம்ம உருட்டுவோம், அதனால சேம் நம்பர் வரும். சேம் நம்பர் என்னன்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6, அந்த 2 டேஸ் கணக்கில் வரும். ஸோ இந்த கணக்கில் வந்து பால் கணக்கில் அந்த சேம் நம்பர் மட்டும் வராது, பாக்கி எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த சேம் நம்பர் அந்த பால் அதில் இருக்காது, அதனால தான். ஒரு 2 மார்க்ஸ் நம்மளை கேட்பாங்க. தேங்க்யூ.